Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் பின்னுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone இப்படி இவரால் அவமானப்படுத்தப்பட்ட பெண்மணிகள்ல நீங்க ரெண்டாவது தான் லிஸ்ட்ல இவரால் அவமானப்படுத்தப்பட்ட ஏ வாழ்க்கையை இழந்த இன்னொரு பெண்மணி இருக்கா என்ன மிஸ்டர் வாமனன் அந்த அம்மாவை மீட் பண்றீங்களா இவங்களை தெரியல என் தாய் எங்க அப்பா கிட்ட ஜூனியரா வேலை பார்த்துட்டு இருந்த இவன் அவருடைய கேஸ் கட்டுகள்லாம் எடுத்து எதிர்கட்சி வக்கீலுக்கு வித்து அப்படி பணம் பண்ண ஒரு எங்க அப்பாவை தூக்கல தொங்க வச்ச இவன் அதுக்கு காரணமும் எங்க அம்மா தான் கோர்ட்ல பொய் சாட்சி ஒண்ணு சொல்லிட்டான் தொழில் முறையில போத வந்தேன் நினைச்சு நான் அசால்ட்டா இருந்துட்டேன் I am Kulkarni from Delhi. உன் கோல்மால் கண்பிடிக்கு தான் மெட்ராஸ் வந்தேன் கல்கி கிட்ட ஹெல்ப் கேட்டேன் பொண்ணு கர்ப்பமானு கேட்ட ஆமான்னு எல்லாரும் சொன்னாங்க யாரால கர்ப்பம்னு விசாரிக்காம விட்டேடா பாவி இது அம்மா ஐஸ்வர்யா உன் புருஷனை கூட்டு வந்து உங்க அப்பா காமிமா எல்லாத்தையும் கேட்டிருந்தியாமா நீ எல்லாத்துக்கும் உடந்தையாவும் இருந்தப்பா
உங்களுக்கு தெரியாம ஒரு நாள் ரவிய பார்க்க போயிருந்தேன் சார். ரவி எப்படி இருக்கான் டாக்டர் சொன்னாரே, கேட்டிருப்பீங்களே. இருக்கான், வாங்க. நான் இல்ல பேசினேன். வாமன பெரியம்மா ரமேஷ், சார் ஐ வாண்ட் டு கன்ஃபெஸ், நான் அவரை காதலிச்சேன். எஸ் I loved him. இப்போ வந்து சொல்றீமா சார்? நான் ரவி. யார் நீ? ரமேஷ் செத்து போயிட்ட. நான் காரணம் இல்ல, நான் இல்ல. கல்கி சொல்லி கொடுத்தா நான் பேசினேன். கேஸ் திருப்பிட்டான், கேஸ் திருப்பிட்டான். ரமேஷ் நம்ம ஊருக்கு போயிடலாம், கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நீ சொல்றபடி நான் கேட்கிறேன், கேஸ் வேண்டாம், கேஸ் வேண்டாம். பெரியமா என்ன பதில் சொல்லுவேன்? நீ தானே கொலை பண்ண, நீ தானே ரமேஷ் கொலை பண்ண. ரவி நீ தானே கொலை பண்ண, நீ தானே கொலை பண்ண. டிக்கிறவே டிக்கிறவே பெரியமாக்கு நான் என்ன பதில் சொல்ல ரமேஷ்? பெரியமாக்கு நான் என்ன பதில் சொல்ல, என்ன நம்பி அவன்? பெரியமாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? நான் காரணம் இல்ல. பெரியமாக்கு என்ன பதில் சொல்ல ரமேஷ்? ரமேஷ் எங்க போயிட்ட, எங்க போயிட்ட? ஒரு வேடிக்கை பாத்தியா? முன்னெல்லாம் நீ வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சா போதும் அவனுக்கு. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே தலைய வாரிக்குவோம், என்னமோ ஸ்டைலிஷா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவான், என்ன கூட அவாய்ட் பண்ணுவோம். என்னமோ நான் தான் அவனுக்கு போட்டியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு. நீயும் அஃப்கோர்ஸ் உன்னை பிளேம் பண்ண முடியாது, வயசு அவனை கொஞ்சம் சீண்டி விட்டு விளையாடி பார்த்துருக்கேன். மா நான் எப்பவே ஆஸ் அ லாயர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், லீகல் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி எமோஷனல் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிடணும். அவனுக்கு நினைவு இருந்த போது நீ கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ கிளாரிஃபை பண்ணுற, அவனுக்கு நினைவு இல்லை. சரி விடு, இனிமேல் நீ அவனை நினச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏ நான் அவரை மறந்துடணுமா? இல்லைம்மா, உங்க அப்பாவும் ஃபியூச்சரை பத்தி பெருசா நினைச்சு வச்சிருப்பார். உனக்கு யாரு மாப்பிள்ளைன்னு கேட்டா கேக்கட்டுமே. மாப்பிள்ளை யாருமான்னு கேட்டா உங்களால பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு போற. பாவி பாவி, டேய் எட்டலையா? டேய் 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 டேய், பார்த்து பார்த்து வளர்த்த என் பொண்ண ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சுட்டியாடா. அப்பா நான் ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கல, நான் இவரை காதலிச்ச போய் இவர் பைத்தியமும் இல்ல. இவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கதான். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் கல்யாணம் தான். வாமனா, உன்னை அறியாம நீ செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு பிறந்தவன் ஒரு பொய்ய சொன்னியே, அதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியும் ஒரு நல்ல தாயும் கிடைச்சது, அவ்வளவுதான். நீங்க உயிருக்கு உயிரா வளர்த்து உங்க பொண்ணு,
இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறாளேங்கிறத நினைச்சு நினைச்சு துடிச்சு துடிச்சு உங்களுக்கு அந்த நிலைமை வரலாம். பட் தர்மத்தோட தீர்ப்புல இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நியாயமான தண்டனைன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் சாரிப்பா. என்ன மிஸ்டர் வாம்ஸ், எப்படி நம்ம ஆட்டத்தில் யார் ஜெயிச்சது ஒத்துக்கிறேன். எப்பாவது நான் தான் பிரெயின்ட்டு ஒத்துக்கிறேன், யோசிக்கிறேன். எவ்வளவு பாசம் வச்சிருந்த உன் பேர்ல ஏன்னாமா என்னமா நீ இவளால வந்தது இல்ல என்ன வழக்கத்துல பூதேவி பூதேவி ஹோல்ட் யுவர் டெம்பர் டேய் உன்னை பழிவாங்க விடமாட்டேன்டா ராஸ்கல் நீ வந்துட்டான்டா டேய் டேய் உக்கார உன்னை அடிக்க போறேன்னு பாத்தியே உனக்கு கை கொடுக்கணும் எனக்கு எட்டாது. கல்கி நான் அக்கிரமம் பண்ணேன், என்னோட திறமையால தர்மத்தை அடிச்சுடலான்னு பார்த்தேன். இல்லடா ஏதோ ஒரு விதத்துல நம்மள அதை அடிச்சுடுறது. நான் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஐ கேனாட் எஸ்கேப். ஆனா கல்கி நான் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். நமக்குள்ள நடந்த மூல போராட்டத்துல படுவா நீ ஜெயிச்சுட்டடா. யூ ஆர் மிஸ்டர் பிரெயின். மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின், மிஸ்டர் பிரெயின். சூரியன் விட்டறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் பின்னுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன்.